ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஹோம் டிவி. இன்னைக்கு நாம என்எல்சி இந்தியா நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அப்ரண்டிஸ் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நாம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல பாருங்க. ஸோ இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்எல்சி இந்தியா நிறுவனம் சமீபத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான என்னென்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, சேலரி எவ்வளோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஜாப்பு. ஃபிட்டர் ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா 120 பிளேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டர்னர், அவங்களுக்கு 45, அதாவது பயிற்சி இடங்களின் எண்ணிக்கை, என்னென்ன பிளேஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னுட்டு. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 130 பிளேசஸ், எலக்ட்ரீஷியனுக்கு 100 பிளேசஸ், ஒயர்மேனுக்கு 120 பிளேசஸ், மெக்கானிக் டீசல் மெக்கானிக் 25 பிளேசஸ், அண்ட் டிராக்டர் மெக்கானிக் 25 பிளேசஸ், கார்பெண்டர் 10 பிளேசஸ், பிளம்பர் 20 பிளேசஸ், அண்ட் வெல்டர் 70 பிளேசஸ், பாஸா வந்து 40 பிளேசஸ். ஸோ இவ்வளோ பிளேசஸில் உங்களுக்கான ட்ரைனிங்காக அலாட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ், அதாவது 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். இந்த 1 இயரில் உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா 9748 ருபீஸ் பர் மந்த். அதாவது எல்லாருக்குமே 9000 கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் பாஸ் ஆஃப் 40 பிளேசஸ் இருக்குல்லையும், இவங்களுக்கு மட்டும் 8530 ருபீஸ் பர் மந்த் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் சேலரி உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான சேலரி. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் என்சிபிடி ஆர் டிஜிஇடி படிச்சு இது பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசா ட்ரேடுக்கு கோபாவில் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்டிசி பிஎன்டிசி நகல் அதோட ஜெராக்ஸ் காப்பி இதோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 பிளேசஸ் இருக்கு. 14 அதாவது 14 மாதங்கள், 1 வருடம் 2 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பீரியட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 8530 பர் மந்த் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கும் 9748 ருபீஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அவங்களுக்கு 20 பிளேசஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 15 மாதங்கள், 1 வருடம் 3 மாதங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ முதல் 1 வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா மாதம் 8530 ருபீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு 9748 ருபீஸ். இவங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆர், இவங்களுக்கு 20 பிளேசஸ் இருக்குது, 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட், ஒவ்வொரு மாதத்துக்கும் 8530 ருபீஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிபிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்தந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்கள். இதோட அப்ளிகேஷன் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா July 16 July 25 10 to 5 o'clock ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அதோட சில சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க் லிஸ்ட், என்ன முடிச்சிருக்கீங்களோ கோர்ஸ் அதோட மார்க் லிஸ்ட், அப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லை வேற ஏதாவது நீங்கள் ப்ரையாரிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸோட காப்பீஸை இதோட அட்டாச் பண்ணி முடிந்த வரைக்கும் 30/7 அதாவது July 30th நீங்கள் அனுப்பிடணும் த்ரூ போஸ்ட். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் என்எல்சி இந்தியா நிறுவனம் வட்டம் 20 நெய்வேலி. ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் டைரெக்டாக போய் அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க கலெக்ஷன் பாக்ஸ், அதில் போடலாம். அப்படி இல்லைன்னா த்ரூ நீங்கள் போஸ்ட்லேயே அனுப்பலாம். அதுக்கப்புறமா இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குவாலிஃபை பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா 10/8 August 10th அன்னைக்கு எந்த டேட்ஸில் வரணும்னு அப்படின்ட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 16 to 25 August 16 to 25 வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து September 5 அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கான டீட்டெயில்ஸ். இது நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்து நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்குது, மந்த்லி சேலரியும் நல்ல சேலரியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்